வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது உங்கள் எஸ்கே தமிழ் அகாடமிக் சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து நம்ம தமிழக அரசு வந்து வெளியிட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 377 வேகன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th முடிச்சிருந்தால் போதும், எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ 8th முடிச்ச அனைத்து மாணவர்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் என அனைவருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இதை பற்றி தெளிவாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான், அது நம்ம டிஎன்பிஎஸ்லேருந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான அறிக்கை நாள் வந்து எப்போ வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/3/2021 தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இணையதளம் வழியாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/4/2021. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இணையவழி ஆன்லைன் அப்ளை தான், ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைன் அப்ளை கிடையாது, ஆன்லைன் அப்ளை தான். பேங்க் மூலமாக வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/4/2021, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன வேகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்தார் அண்டு அலுவலக உதவியாளர், சமையல்காரர், வாட்டர்மேன், ரூம் பாய், காவலாளி அண்டு புத்தக மீட்பு அமைப்பாளர் மற்றும் நூலக உதவியாளர் அண்டு போன்ற பதவிகளுக்கு வந்து நேரடி தேர்வின் மூலமாக தேர்வு செய்வதற்கு இணையதளம் வாயிலாக மட்டும் www.mhc.dn.gov.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் விண்ணப்பம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கிறணும், ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் வேறு ஏதாவது மொபைல் மூலமாகவோ மற்ற இதிலும் வந்து அப்ளை பண்ண பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலமாக அப்ளை பண்ண முடியாது, இது வந்து கம்ப்யூட்டர் அல்லது வந்து மடிக்கணினி மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் கொடுக்கப்பட்ட வேலைகளை ஏதாவது ஒன்று மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து அனைத்து வேலைக்குமே ஒரு ஆள் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஒரு நபருக்கு ஒரு வேகன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இல்லைனா உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படிப்படியாக வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒரு கவனத்திற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மெட்ராஸ் உயர் நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவின் கீழ் ஆள் சேர்ப்பு தகுதியின் அடிப்படையிலேயே நடத்தப்படுகிறது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியானவர்களிடமிருந்தால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது, நேர்மையற்ற முறையில் வேலைகளை வாங்குவதற்கு உறுதியளித்து ஏமாற்றம் மோசடியாளர்கள் மற்றும் தரகர்களிடமிருந்து விண்ணப்பர்கள் தங்களை காத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார், ஓகேங்களா? ஸோ பணம் கட்டி வேலை வாங்கி தருவதாக சொல்லி வேறு ஏதாவது தரகர்கள் மூலமாகவோ இடைத்தரகர் மூலம் வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது வந்து இது வந்து நேர்முக தேர்வு மூலமாக தான் வந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நேர்மையாக தான் எடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் நிறையா இன்ஃபர்மேஷன் ஸோ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ காலி பணியிடங்கள் சம்பள விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்தாரில் வந்து 40 வேகன்ஸி கொடுத்துருக்காங்க. அடுத்து அலுவலக உதவியாளரில் வந்து பார்த்தீங்கன்னா 110 வேகன்ஸி கொடுத்துருக்காங்க. சமையல்காரில் 1 வேகண்டும், வாட்டர்மேனில் 1 வேகண்டும், ரூம் ஃபைல வந்து 4 வேகன்ஸி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து காவலாளியில் வந்து 3 வேகன்ஸி கொடுத்துருக்காங்க. புத்தக மீட்பு அமைப்பாளரில் 2 வேகன்ஸி கொடுத்துருக்காங்க. நூலக உதவியாளருக்கு வந்து 6 வேகன்ஸி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சம்பளம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வயது வரம்பு, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட வகுப்பினர், ஆதி திராவிட அறந்தறிஞர், பழங்குடியின வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைகள், ஓகேங்களா? ஸோ உடல் உணவுற்றவர்கள் எல்லாத்துக்குமே 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவிர மற்ற கேஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணியில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த பணியில் டெம்பரரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதே மாதிரி விண்ணப்பதாரர்களுக்கான விளக்கம், 1/7/2023 தேதிக்கு பின்னர் பிறந்தவராக இருத்தல் கூடாது. 2003 தேதிக்கு பின்னர் பிறந்தவராக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ கொடுக்கப்பட்டுள்ள தேதிக்கு முன்பு பிறந்திருக்கவும் கூடாது, ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன தேதி கொடுத்துருக்காங்களோ அந்த தேதிக்கு முன்னாடியும் பிறந்திருக்கக்கூடாது, பின்னாடியும் தேதிக்கு முன்னர் பிறந்தவராக இருத்தல் கூடாது. மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேதிகளுக்கு முன்பும் பிறந்தவராக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ கீழே கொடுக்கப்பட்ட தேதிக்கு முன்னாடி பிறந்தவராகவும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு இடைப்பட்டவங்களாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/7/1987 வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட அருந்தின பழங்குடியினர் உறுப்பினர் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 1986 அப்புறம் பிறந்தவங்க நினைப்பீங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் சராத விண்ணப்பதாரர்கள் மற்றும் அதாவது மாநில விண்ணப்பதாரர்கள் யூனியன் பிரதேச விண்ணப்பதாரர்கள் வந்து 1991 அப்புறம் பிறந்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணியில் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2/7/1976 அப்புறம் பிறந்தவங்களை வந்து விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடல் குறைபாட்டின் அளவு 40% அளவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அவங்களோட வந்து வயது வரும்போது பண்ணுவாங்க. ஸோ 27/2018 தேதிப்பட அரசு நகர் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. உடல் ஊனமுற்றோருக்கான சர்டிஃபிகேட் இப்போ ரீசெண்டாக எடுத்தது 27/7/2018 சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ தேர்வு செய்யும் உதவி வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு, பொது எழுத்து தேர்வு, அடுத்து செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சப்ஜெக்ட் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவில் வந்து 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 11 மார்க் எடுக்கணும். அது பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், 4 மார்க் எடுத்தாலே போதும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாடத்திட்டம் பொது எழுத்து தேர்வு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான், ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆவண பொதுத்தமிழில் என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? சமையல்காரருக்கு என்னென்ன, நூலக உதவியாளருக்கு என்னென்ன சப்ஜெக்டில் வந்து தேர்வு கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதை நீங்கள் அதை பற்றி அதுக்கான சிலபஸை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே, ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.